மிட்விக் சர்வீஸில் உங்களை மறுபடியும் காண்பதில் மிகவும் சந்தோஷம். ஆகவே இந்த மாலை நேரத்தில் நம்ம ஒரு பாடலை பாடி நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லதவனாக இருக்கு. துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே கலிகூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே கலிகூறுவோம். புலம்பலில் இனி அழுகையில் இன்று புசித்து குடித்து கொண்டாடுவோம். புலம்பலில் இனி அழுகையில் இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துசித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே எமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்றே ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்றே ஏற்றி போற்றி கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் ஒரு வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே கிருபையுள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரே நற்பையுள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மகிழ்ந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மகிழ்ந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியினாடை அணிந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே இன்று ஆனந்தம் ஆனந்தமே. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம்,
துயரம் அனைத்தும் மகிழ்ந்திருப்போம், துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மகிழ்ந்திருப்போம், துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம், துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துயரத்துக்கு பதில் ஆறுதலே இன்று ஆறுதல் ஆறுதலே, துயரத்துக்கு பதில் ஆறுதலே இன்று ஆறுதல் ஆறுதலே, சாம்பலுக்கு பதில் சிங்காரமே இன்று சிங்காரம் சிங்காரமே, சாம்பலுக்கு பதில் சிங்காரமே இன்று சிங்காரம் சிங்காரமே, துதித்து துதித்து துயரம் அனைத்தும் மறந்திருப்போம், எல்லாம் சேர்ந்து துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம், துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம், துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம், துதித்து துதித்து. தேவன் அப்படி ஆராதனை செய்வோம் அம்மா இருக்கிற இடங்கள்ல. ஓ துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம், துதித்து துதித்து தும் மறந்திருப்போம், துதித்து துதித்து மறந்திருப்போம், அனைத்தும் மறந்திருப்போம், துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம், துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம், துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் எல்லாம் சேர்ந்து துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் நல்லதவனா இருக்கிறார். ஆமென். ஆமென். இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய சூழ்நிலைகள்ல நம்ம பிரச்சனைகளை குறித்து புலம்புவதை அல்லது கஷ்டங்களை பேசுவதை விட்டு விட்டு இன்னைக்கு நம்ம வந்து என்னன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பவுமே ஆராதிப்பது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா என்ன சூழ்நிலை என்ன காரியமா இருந்தாலும் கத்தரை துதிக்க துதிக்க உங்களுடைய சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். நீங்கள் துதிக்க துதிக்க நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை மறந்து கத்தர் உங்களுக்கு செய்த காரியங்களை நோக்கி பார்ப்பதற்கு கத்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். ஆமென். ஆமென். நன்றியோடு புகழ் பாடலோடு அவர் வாசலில் நுழைந்திடுவோ, நன்றியோடு புகழ் பாடலோடு அவர் வாசலில் நுழைந்திடுவோ, நல்லவரே கிருபையுள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோ, நல்லவரே கிருபையுள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோ, துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், எல்லாம் சேர்ந்து துயரம் அனைத்தும் மகிழ்ந்திருப்போம், துதித்து துதித்து அவரை பாடலாமா, துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம், துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம், துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம், துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம், துதியின் ஆடை
துதித்து மகிழ்ந்திருப்போம், மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் நல்லவர். Oh, we worship you, Lord. We glorify you, Lord. Oh, we worship you, Lord. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே எமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். எல்லாம் சேர்ந்து துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். உங்கள் துயரங்களை மாற்றுகிற ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார். ஓ விஷப் உயர்த்துகிறோம் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் மகத்துவரே. We worship you, Lord. நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். உங்கள் துயரங்கள் மாறுகிறது, உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது. எஸ் ஜீசஸ் துயரத்தை மாற்றுகிறவர். ஓ துயரங்கள் ஆனந்த கிளிப்பாய் மாறுகிறது. You lift your holy name. We lift your holy name. Yes, Jesus, yes, Jesus. கிருபை நிறைந்த நல்ல கர்த்தாவே, அப்பா சுவாமியா, விசேஷமாக இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். உமது கிருபைக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னொரு விசேஷமாக உமது ஆராதனை நேரத்தோடு நீ கூட இருந்தீங்க. இனி வரும் காலங்கள் நேரங்களோடு நீ கூட இருந்து வழி நடத்துவோம். இயேசு கிறிஸ்து நாம் திருச்சி விக்கிரச்சு நல்லப்பிதாவே. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மிட் வீக் சர்வீஸில் உங்களை மறுபடியும் இந்த வாரமும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். கடந்த 4-5 வாரங்களாக நம்ம தொடர்ச்சியாக அற்புதமாக அல்லது ஆசீர்வாதமாக என்கிற தலைப்பில் நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 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 வாரங்கள் அனைத்திலுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அல்லது இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவ சமூகத்தில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய நேரத்தில் ஆசீர்வாதத்தை விட நம்ம வந்து நிறைய நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குற காரியங்கள், நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, அற்புதத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு 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 காரியம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி அற்புதத்தை காட்டிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது கர்த்தருடைய அன்னாதி திட்டமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது.
இது வந்து நம்ம நம்ம இதை சரியாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம் அப்படின்னா கத்தர் அதில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் கண்டறிவதற்கு ரொம்ப ரொம்ப இலகுவாக என்ன செய்யும் காணப்படும். இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் என்பது எப்படிப்பட்டது அப்படின்றத வந்து நம்ம ஆபிரகாம் தொடங்கி நம்ம வந்து ஒவ்வொரு யாக்கோபு அதுக்கப்புறம் பிளையாமினுடைய கதையில் அது எப்படி பாதிப்பை உண்டாக்கினது, பிளையாம் அவர்களை சபிக்க முற்பட்ட போது அவர்களை சபிக்க முடியவில்லை, அதுக்கப்புறம் கடந்த வாரம் பிளையாமினுடைய திட்டத்தின் மூலம் எப்படி இஸ்ரவேல் மக்கள் விழுந்து போனார்கள், எப்படி ஆசீர்வாதத்தை அவர்களே அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி அதை என்ன செஞ்சாங்கன்னா இல்லாமாக்கி கொண்டாங்க அப்படின்றதை குறித்து எல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், தொடர்ச்சியாக பார்த்தோம். இந்த வாரம் நம்ம வந்து இந்த ஆசீர்வாதத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு ரகசியத்தை நம்ம பார்க்கணும்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னா விருப்பப்படுகிறேன். எபேசியர் முதலாம் அதிகாரம் 3 வசனம் இப்படியாக சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோஸ்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா ஆசீர்வாதமும் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தேவையான நித்திய வாழ்வாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், செழிப்பாக இருக்கட்டும், கத்தர் சகலவித ஆசீர்வாதங்களையும் உங்களுக்காக கொடுத்து வைத்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலமாக, சிலுவையின் மரணத்தின் மூலமாக பெற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு விலையாக கடவுள் கொடுத்தது இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மரணம் தான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல வர விஷயம்? ஆகவே இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக கத்தர் சகல ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு உண்டாக்கினார். ஆகவே நீங்கள் என்னன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் வாழ்க்கையில் இனி துன்பங்களோ துயரங்களோ வியாதிகளோ வருத்தங்களோ வறுமைகளோ என்ன செய்யவே முடியாது, இருக்கவே முடியாது. ஏன்னா அவை அனைத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய சரீரத்தை கொடுத்து விலையாக கொடுத்து என்ன செய்திருக்கிறார், பெற்று கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் என்பது இது வந்து என்ன எதுக்குன்னா, ஒரு பரலோக வாழ்வுக்குரியது மட்டும் அல்ல. இது என்னன்னா, இந்த ஆசீர்வாதங்கள் என்பது இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எபிரேயர் 9 அதிகாரத்தில் வெள்ளாட்டுக்கடை இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்காக என்ன செய்தாரா, உண்டு பண்ணினார். நித்திய மீட்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்கிற அந்த இரத்தத்தினால, அந்த ஒரு பலியினால் நமக்கு என்னென்னா ஒரு நித்திய மீட்பு, நித்திய சுதந்திரம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நித்திய மீட்பு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு அந்த நித்திய மீட்பு நமக்கிட்ட வந்து வந்த பிறகு திரும்ப நம்ம வந்து நம்மளுடைய ரட்சிப்பை இழக்கிறதோ அல்லது பாவத்தின் மூலமாக ரட்சிப்பு நம்ம இழக்கணும் அப்படின்னா அது அப்படி கிரியேட் செய்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதே நீங்கள் வந்து எபிரேயர் வந்து 9 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆகையால் 15 வசனத்தில் பாருங்கள், ஆகையால் முதலாம் உடையன் படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிறார். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பலியில இந்த மீட்பு வந்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நீங்க வந்து இயேசு கிட்ட இருந்து பாவத்தின் மூலமாக பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்க மறுபடியும் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், மறுபடியும் பாவம் வந்த பிறகு திரும்பவும் ஒரு பிரிவு உண்டாகிறது, திரும்பவும் நீங்க பாவ மன்னிப்பு பெற்று வருகிறீங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உடைய அந்த மீட்பானது என்ன அப்படின்னா, இது பிரிஞ்சு பிரிஞ்சு ஒட்டுற ஒரு விஷயம் இல்லை, அது ஒட்டவும் முடியாது. இயேசு கிறிஸ்து மரித்ததற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய மரணமானது, அவருடைய அந்த மரணம் என்ன செய்யும்னா,
ஒரு நித்திய சுதந்திரத்தை உண்டு என்ன சொல்றது உண்டு பண்ணுவதற்காக தான். அது வந்து எவர்லாஸ்டிங், அது எப்பவுமே உங்களுக்கு என்ன செய்யணும், எப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீங்களோ அது என்னன்னா எப்பவுமே உங்களுக்கு இருக்கணுன்றது தான் அவர் என்ன செய்தார், விரும்பினார். அப்படிப்பட்ட ஒரு மீட்பை கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், இப்படிப்பட்டு நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஒரே அடியாக நம்ம கத்தரை விட்டு தூரம் போயிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு திரும்ப ஒரு இணைக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லைன்ற ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா என்ன நடக்கும், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னொரு பழி தேவைப்படுகிற ஒரு நிலைமை வரும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவருடைய பழியை தவிர இந்த பூமிக்கு வேறொரு பழி தேவையே இல்லை. ஏன்னா அவர் சகலவற்றுக்குமான விலையை ஒரே தரம் என்ன செய்யப்பட்டார், ஆண்டவர் என்ன செய்தார், கொடுத்தார். இதை தான் எபிரேயர் 6 அதிகாரத்தில் இன்றைக்கி வந்து இப்படியாக சொல்கிறது, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையை இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள், இப்போ இதெல்லாம் ருசித்து பார்த்துட்டு கத்தர் யார், கத்தர் எப்படிப்பட்டவர், எல்லாம் ருசித்து பார்த்துட்டு மறுதளித்துட்டு போனவங்க தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் மறுபடியும் புதுப்பிக்கிறதே அது கூடாத காரியம். இப்போ நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு நீங்கள் வந்து திரும்ப போயிட்டீங்க அப்படின்னா, கடவுளை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா, திரும்ப புதுப்பிக்கிறது வந்து என்னவா கூடாத ஒரு காரியம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்துட்டு நம்ம பாவம்னால நம்ம பிரிக்கப்படுறோம், திரும்ப இணைக்கப்படுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பிழையான ஒரு காரியம். நீங்கள் வந்து எப்பவுமே பிரிந்து சேர்ந்து கொண்டே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. எபிரேயர் 10 அதிகாரத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தா, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை ஒரே பரியினாலே இவர் என்றென்றைக்கும் என்ன செய்கிறார், பூர்ணப்படுத்துகிறார். நீங்கள் என்னன்னா, ஒரே பழி, இது ஒரே ஒரு காரியம் உங்களை என்ன செய்யுதுன்னா, உங்களுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது எல்லாவற்றையும் என்ன செய்யுது அப்படின்னா பரிசுத்தமாக்குகிறது. இது வந்து என்ன செய்யுதுன்னா, ஒரு என்னன்னா, இது வந்து ஒரு முழு திருப்தி என்ன செய்யுது, கர்த்தருக்கு முன்பதாக இது ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. நீங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா பாவங்களும் என்னன்னா இயேசுவின் மேலே வைக்கப்பட்டு, நீங்கள் வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தில் இருக்கிற அனைத்து பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால நாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கோன்னா மீட்கப்பட்டிருக்கிறோம். இதை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் என்ன அப்படின்னா, இந்த மீட்பு, அவருடைய மன்னிப்பு, இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். கிருபையாக இருக்கட்டும், தயவாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இது அனைத்தும் உங்கள் லைஃப்பில் என்ன செய்யுதுன்னா ஆக்டிவேட் செய்யப்படுகிறது. எபேசியர் 19:19 இப்படியாக சொல்கிறது, தாம் கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும்படி தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு கத்தரை உயிர்ப்பித்த அதே வல்லமை, இன்னைக்கு கத்தரை மரணத்திலிருந்து உயிர்ப்பித்த அதே வல்லமை இது இன்று உங்களுக்குள்ள என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அங்கே உங்களுக்குள்ள என்ன அப்படின்னா ஒரு தெய்வீக தயவு உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறது. இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவரே என்னால் இதை செய்ய முடியலை, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது எதை காட்டுது அப்படின்னா, நான் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன், இன்னைக்கு இலங்கை இவ்வளோ பிரச்சனையில் இருக்குது, இவ்வளோ கடனில் இருக்குது, இன்னைக்கு எனக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை, இது இல்லை, அது இல்லை அப்படின்னு பேசுகிற ஒரு கிறிஸ்தவ உலகம் தான் இருக்கிறது. ஆண்டவரே இன்னைக்கு என்னன்னா நீங்க தண்டிச்சிருக்கிறீங்க, இப்படி பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு தான் என்ன செய்கிறோம், நம்ம பேசுறோம். ஏன்னா இது எதை காட்டுதுன்னா, இட் ஷோஸ் த அன்பிலீஃப்.
இன்னைக்கு என்ன அப்படினா நீங்க நிறைய நேரத்துல பிழையான காரியங்கள் ஒரு உலகம் அழிய போகுது ஒரு தீமை வர போகுதுன்னு நம்ம விசுவாசிச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு எதுக்கு நம்ம அதுக்கு அத விசுவாசிக்கணும் இன்னைக்கு நல்லதை செய்கிற ஒரு தேவன் நம்ம இடத்துல இருக்கிற நேரம் நல்ல ஒரு உலகத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார் ஒரு புதிய ஒரு உலகத்தை ஏற்படுத்துவார் நல்ல மனிதர்களை ஏற்படுத்துவார் சிறந்த நிலையை ஏற்படுத்துவார் சிறந்த ஒரு என்னது ஒரு இலங்கையை ஏற்படுத்துவார் சிறந்த காரியத்தை ஏற்படுத்துவார் என்று விசுவாசிப்பது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ளும் என்ன செய்கிறது காணப்படுகிறது இப்ப இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் விசுவாசிக்க விசுவாசிக்க அது என்ன செய்யும்னா அது எனக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை என்ன செய்யும் அப்ப இப்படிப்பட்ட எண்ணங்கள் இப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தும் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை என்ன செய்யுமா செலுத்தும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாம் செய்ய பலன் உண்டு இன்னைக்கு என்ன சூழ்நிலையில நான் இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு இன்னைக்கு நீங்க வந்து ஒரு நெகட்டிவான சூழ்நிலையில போயிட்டு இது முடியாது இதை எப்படி செய்யறது யாரு எனக்கு உதவி செய்வா அப்படின்றதெல்லாம் தாண்டி வசனங்களை பேச ஆரம்பிங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமையை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க இன்னைக்கு என்னன்னா நீங்க என்ன ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா நான் செய்ததை காட்டிலும் மகத்துவமான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் இன்னைக்கு ஆண்டவர் எப்பவுமே ஆண்டவர் விரும்புகிற விஷயம் என்னன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மிக முக்கியமான ஆர்வமாக என்ன செய்கிறது காணப்படுகிறது இன்னைக்கு கத்தர் நீங்க வந்து ஒரு ஒரு நீண்ட காலம் வாழணுன்றதுதான் கத்தர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் நீங்க வந்து வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கணும்ன்றதான் ஆண்டவர் என்ன செய்யல விரும்பல ஆண்டவர் நீங்க நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று கத்தர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த காரியம் ஒரு நீண்ட வாழ்க்கை ஒரு சுகம் உங்க வாழ்க்கையில வரணும் அப்படின்னா விசுவாசிப்பது மிகவும் முக்கியமானது இன்னைக்கு நீங்க நம்ம என்னன்னா நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கணும் கர்த்தர் என்னை மன்னித்து இருக்கிறார் இன்னைக்கு கர்த்தர் என்னை மீட்டிருக்கிறார் என்னுடைய கர்த்தர் என்னுடைய பாவத்தில இருந்து என்னை மன்னித்து இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்க 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 கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கடந்த காலத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில மன்னிப்பு வரவே முடியாது என்னுடைய வாழ்க்கையில மன்னிப்பு கொடுக்கவே முடியாது என்னுடைய பாவங்கள் மன்னிக்க முடியாது என்கிற குற்ற உணர்வு உங்களுக்குள்ளேயே காணப்படுகிறது அல்லது மற்றவர்கள் பேசுகிறத என்ன செய்யறீங்க பார்த்து கொண்டே இருக்கிறீங்க எந்த ஒரு மாற்றமும் என்ன செய்ய முடியல உங்களுக்கு வர முடியாத ஒரு நிலைமையாக என்ன செய்கிறது காணப்படுகிறது இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் இதை ஏற்கனவே சொன்னேன் உங்களுடைய செயற்பாடுகளின் உங்களுடைய கிரிகைகளின் அடிப்படையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை கர்த்தர் உங்களை குற்றப்படுத்துவதற்காக உங்களை தண்டனைக்குள்ளாக மாற்றுவதற்காக கர்த்தர் வரவில்லை ரோமர் 8:1 அடிப்படையில் உங்களுக்கு எதிராக எந்த ஒரு குற்றம் சுமத்துதலும் கிடையாது உங்க மேல எந்த ஒரு குற்றம் சுமத்துதலும் கிடையாது ஏன்னா கர்த்தருடைய அந்த அந்த எப்படி சொல்றது கர்த்தர் உங்களை நியாயம் தீர்க்கிறது அல்லது கர்த்தர் உங்களை நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னா உங்களுடைய வெளிப்படையான செயற்பாடுகளால் அல்ல உங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான உங்களுடைய கிரியைகள் உங்களுடைய செயற்பாடுகளின் அடிப்படையில் அவர் நியாயம் தீர்க்கிறவர் அல்ல அவர் உங்களுடைய ஆவியை காண்கிறவராக என்ன செய்கிறார் காணப்படுகிறார் ஹி சீஸ் யுவர் ஸ்பிரிட் அவர் உங்களுடைய ஆவியை காண்கிறவராக என்ன செய்கிறார் காணப்படுகிறார் அப்போ உங்க ஆவி எப்படி இருக்கணும் உங்களுடைய ஆவி வந்து எப்படிப்பட்டதாக காணப்படணும் கலாத்தியர் 5:22 வசனம் இப்படி அவர் சொல்கிறது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை ஏன்னா கர்த்தர் அவர் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை என்ன செய்கிறார் அவர் உங்களுக்குள்ள தான் என்ன செய்கிறார் விரும்புகிறார் அவர் வந்து இந்த வசனத்தை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள தான் என்ன செய்கிறார்
உங்களுக்குள்ள அன்பு வரணும், உங்களுக்குள்ள சந்தோஷம் வரணும், உங்களுக்குள்ள சமாதானம் வரணும், ஒரு நீடிய பொறுமை வரணும், ஒரு தயவு வரணும், ஒரு நற்குணம் வரணும், ஒரு விசுவாசம் வரணும், ஒரு சாந்தம் வரணும், ஒரு எச்சி அடக்கம் வரணும். அப்படிப்பட்ட உள்ளான காரியத்தை தான் அவர் என்ன செய்கிறார்னா விரும்புகிறார். 16 சங்கீதம் இப்படியாக சொல்கிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது என்னன்னா பரிபூரண ஆனந்தம். இது எப்படின்னா இது ஒரு ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், பீஸ். இது ரொம்ப முக்கியமானது. இது இது உங்களுக்குள்ள இருந்து வருகிற விஷயங்கள். இது உங்களுக்குள்ள இருந்து தான், வெளியில நீங்க வந்து என்ன செய்ய முடியாது. எப்படி வெளியில நீங்க சிரித்த மாதிரி இருந்தாலும் கூட உங்களுக்குள்ள என்ன செய்யாது, அது உங்களுக்குள்ள இருந்தா தான் அது என்ன செய்யணும், இட் லாஸ்ட். அது நீண்ட காலம் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யும், காணப்படும். இதை நான் அந்த வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏசாயா 26:3 வசனம் போன கிழமையும் பார்த்தோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை நீர் என்னன்னா பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அவனை பூரண சமாதானம், பூரண சமாதானத்துடன் நீ காத்துக்கொள்கிறவீர். இது எல்லாம் ரொம்ப முக்கியமானது. இது என்ன அப்படின்னா திஸ் இது எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே ஆவியினுடைய கனிகளாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இந்த ஆவியின் கனிகள் வந்து கர்த்தர் உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாமே வந்து ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இது எல்லாமே ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம ஆசீர்வாதம்னா வெறும் பணம் மட்டும் பார்க்குறோம், இல்லை இல்லை, இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார். உங்களுக்கு வந்து பணத்தை மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு சந்தோஷம் இல்லாமல், ஒரு அன்பு இல்லாமல், சமாதானம் இல்லாமல், பொறுமை இல்லாமல், தயவு இல்லாமல் அப்படி ஆண்டவர் செய்கிறவர் அல்ல. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படின்னா, இது எல்லாம் நிறைந்த ஒரு பரிபூரணமான ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், பேசியிருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் உங்களுக்கான சுகவீனங்கள் அனைத்தும், உங்களுடைய வேதனைகளை அனைத்தையும் அவர் சிலுவையிலேயே சுமந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான ஏசாயா 53:4-5 இப்படியாக சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். உங்களுடைய துக்கங்களை அவர் சிலுவையில சுமந்தார். இது என்னன்னா ரொம்ப முக்கியமானது. ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்கிறான் ஏசு கிறிஸ்துடைய சிலுவையில் நடக்க போகிற காரியத்தை. மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்கள் அனைத்தையும் அவர் சிலுவையில சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவன் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. பாருங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற அந்த ஆக்கினி அது அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள். You are healed by his stripes. அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருந்த சகல விதமான நோய்களை அவர் என்ன செய்தார்னா சிலுவையில பெற்றுக்கொண்டார். இது இது என்ன, நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து சரீரப்பிரகாரமான சுகம் இல்லை, இது வந்து உங்களுக்குள்ள இருக்கிற சுகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தை என்னன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுடைய சரீரத்துக்கான சுகத்தை அது சொல்கிறது. You are healed by his stripes. அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். மத்தேயு 8:17 சொல்கிறது, அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய நோய்களை சுமந்தார் ஏசாயா தீர்க்கதரிசி. இப்ப நம்ம வாசித்த வசனங்கள் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி என்ன செய்தது,
நடந்தது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோ, கர்த்தர் உங்களை சகல விதமான நோயிலிருந்தும் உங்களை அவருடைய சரீரத்தை விலையாக கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறார். இன்னைக்கு நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, சுகம் என்பது கர்த்தருடைய மிக பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு உங்களுடைய சுகத்துக்காக நீங்க அற்புதங்களை தேடி நீங்க என்ன செய்யாதீங்க, ஓடாதீங்க. ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. ஒரு அற்புதம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க லைஃப்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு சுகமாக என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை எல்லா நோய்கள்ல இருந்து உங்களை மீட்டிருக்கிறார். எல்லா நோய்கள்ல இருந்து ஆண்டவர் உங்களை மீட்டிருக்கிறார். சகல ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டா இருக்கிறது. 1 பேதுரு 2 அதிகாரம், நம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். உபாகமம் 7 அதிகாரம் 15 வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தரை கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். இன்னைக்கு நாம எந்த ஒரு நோயிலும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம வந்து ஆசீர்வாதத்தினுடைய முக்கியத்துவம் அறியாததுனால இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்துல சுகம் மிக முக்கியமான இடம் என்பதை அறியாதது நிமித்தம் நம்ம நிறைய நேரத்துல நம்ம வந்து தூங்குவதற்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து கர்த்தருடைய சுகத்தை நம்ம விசுவாசிக்க மறந்து விட்டோம். அது கர்த்தருடைய அந்த அந்த சுகத்தை நம்ம என்ன செய்யலைனா கவனிக்க மறந்து விடுகிறோம். நீங்க எப்பவுமே நீங்கள் சுகவீனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய இன்னைக்கு மதத்தில் இருக்கிற நபர்கள் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களை வியாதிகளை கொண்டு உங்களை தண்டிக்கிறாரு, நீங்கள் செய்கிற குற்றங்களை ஆண்டவர் பார்த்துட்டு வியாதியை அனுப்பி உங்களை தண்டித்து கொண்டே இருக்கிறாருன்றது தான் நம்மளுடைய உணர்வு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, எப்படி அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக இருந்த அந்த எகிப்தியரை வந்து ஆண்டவர் தண்டித்தாரோ அதே போல இன்னைக்கு ஆண்டவர் எங்களையும் தண்டிக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் ஆசீர்வதித்த பிள்ளைகள் மேல அவர் இந்த ஒன்றை என்ன செய்வதில்லை, வர விடுவது கிடையவே கிடையாது. இன்னைக்கு எப்பவுமே கர்த்தர் அதை செய்கிறதவன் அல்ல. கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றத நல்லா உணர்ந்துக்கோங்க. உங்களுடைய வியாதிகள் அனைத்தையும் அவர் தாமே சிலுவையில் பெற்றுக்கொண்டார். ஏன்னா இந்த சுகவீனம் என்பது நோயில இருப்பது என்பது கர்த்தருடைய சித்தம் கிடையவே கிடையாது. அவர் எப்பவுமே நோயை கொண்டு உங்களை தண்டிக்கிறவர் கிடையவே கிடையாது. கர்த்தர் எப்படி விரும்புகிறார் அப்படின்னா, 3 யோவான் 1 அதிகாரம் 2 வசனம் இப்படியாக சொல்கிறது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நீ எப்படின்னா உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதையே அவர் விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் என்னும் இந்த சுகத்தை நாம் விசுவாசிக்க மறந்து விடுகிறோம். இன்னைக்கு சில நேரம் நீங்கள் சில நபர்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டேப்லெட் எடுக்காமல் ஒரு விஷயம் செய்யவே முடியாது. ஒரு காரியம் வந்துச்சுன்னா ஒரு டேப்லெட் அவங்க எடுத்தே ஆகணும். சில நேரம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டேப்லெட் போடாமல் அவங்களால தூங்கவே முடியாது. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா இருந்தா
இதை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இருந்தால் நீங்கள் எதற்காக அந்த வில்லைகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிறீங்களோ இன்றில் இருந்து அந்த வில்லைகள் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக நீங்கள் முற்றிலும் குணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் அதை விசுவாசிப்பீங்க அப்படின்னா, அந்த வார்த்தையை நீங்கள் வந்து நம்புவீங்க அப்படின்னா, இன்னைக்கு இனி நீங்கள் எதற்காக அந்த வில்லைகளை எடுத்து கொண்டிருக்கிறீங்களோ இன்றைய தினத்திலிருந்து அதனுடைய தேவை உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. நீங்கள் ஒரு முற்றிலும் சுகமாக்கப்பட்டவர்களாக மாறி விடுவீர்கள். நீங்கள் சுகமாக்கப்பட்டவர்களாக தான் என்ன செய்வீங்க, நீங்கள் காணப்படுவீர்கள். இன்னைக்கு சுகம் உங்களுக்குரியதாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஆசீர்வாதத்தில் மிக மிக முக்கியமானது சுகத்தை நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, சுகத்தை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை எப்பவுமே வியாதியோடும் வருத்தத்தோடும் கஷ்டத்தோடும் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் உங்களை முற்றிலும் குணமாக்கி இருக்கிறார். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இது ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் இது. இன்னைக்கு எப்படி இந்த இந்த என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து செழிப்பை பற்றி பேசுகிற போதகர்கள் அல்லது சுகத்தை பற்றி பேசுகிற போதகர்கள் இல்லாட்டி செழிப்பு சுகத்தை பற்றி பேசுகிற போதகர்னு சொன்னால் அது நமக்கு வந்து ஒரு வகையான நல்ல விஷயம்தான். ஏன்னா நம்ம செழிப்பு நம்ம வந்து சுகத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அவங்க என்ன பேசுவாங்களா இருக்கும், வறுமை வேதனை கஷ்டத்தை பேசுகிற போதகர்களாக இருப்பதை விட செழிப்பை பற்றியும் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை பற்றியும் பேசுவது மிகவும் சிறந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பது மிகவும் முக்கியமானது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இது சுகம் என்பது மிக மிக முக்கியமானது. சுகத்தை உங்கள் லைஃப்பில் பார்க்க ஆரம்பிங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் சுவைக்க ஆரம்பிங்க. உங்கள் லைஃப்பில் எதுவும் இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் அந்த சுகத்தை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து மருந்து எடுக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிங்கன்னா அதுக்கு பதிலாக ராபோஜனத்தை எடுக்க ஆரம்பிங்க, அப்போ ஒன்று எடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஏதாச்சும் எடுத்துக்கலாம், ஒரு ஏதோ ஒரு பானத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை எடுத்து அது இது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் என்பதை இந்த இந்த சரீரத்தின் மூலமாக நான் குணமாக்கப்பட்டிருக்கிறேன். அவர் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அந்த பாத்திரத்தை எடுத்து சொல்லுங்கள், இது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், இந்த இரத்தத்தினால நான் முற்றிலும் குணமாக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல வியாதியாக இருக்கிறீங்களோ அந்த இடத்த சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பகுதியில் எந்த ஒரு வியாதியும் இல்லை, அது என்னென்ன செய்யவே முடியாது, அணுகவே முடியாது. ஆகவே நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் சுகம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு இடத்த ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆசீர்வாதத்தில் லூக்கா 6:38 படியாக சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அழுந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். எந்த நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அழைக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் ஒரு வார்த்தையை அவர் பேசுறாரு, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா அது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, அது ஒரு உடன்படிக்கை மாதிரி. ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டார் அப்படின்னா அவர் திரும்ப அதை எடுக்கிற தேவனே கிடையாது. இன்னைக்கு இன்னைக்கு இந்த இந்த பொருளாதார ஆசீர்வாதம் என்பதை கர்த்தர் முற்றிலும் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்திருக்கிறார்னா கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கான காரணம் என்னன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு கொடுப்பதில் இருக்கிற மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்றதில் அதன் பின்பதாக இருக்கிற நோக்கம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நீங்கள் என்ன ஒரு ஒரு நோக்கத்தோடு அதை என்ன செய்கிறீங்க கொடுக்குறீங்க, என்ன ஒரு காரியத்தோடு என்ன செய்கிறீங்க கொடுக்குறீங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த சரியான ஒரு நோக்கத்தோடு நீங்கள் விதைக்க கொடுக்க கொடுக்க என்னென்னா உங்கள் வாழ்க்கை ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாக என்ன செய்கிறது, மாறுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிறுத்தக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தி அன்பிலீஃப், என்னென்னா அவிஸ்வாசம் ஒன்று மட்டுமே தான் என்னென்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தக்கூடியது.
உபாகமம் 28 அதிகாரம், இது கடந்த வாரம் வாசித்தோம் நம்ம. 28 அதிகாரம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உண்மையாக நீங்கள் வந்து அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, அப்பொழுது செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உன் மேல என்ன செய்கிறது, வருகிறது. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த வார்த்தைகள் என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா இந்த ஆசீர்வாதங்கள், இது வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படி சொல்லப்படுது, இந்த வார்த்தையெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த புதிய உடன்படிக்கை கீழே நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்கள் என்றால், அவர் உங்கள் மீட்பர் என்று, உங்களை மீட்டார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும், இங்க சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் அனைத்தும், இது உங்களுக்குள்ள என்ன செய்கிறது, கடந்து வருகிறது. நீங்க எதையும் செய்யணுன்ற அவசியம் இல்லை, கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இது என்ன ரொம்ப முக்கியமானா, நீங்க வந்து ஒரு பெரிய பெரிய நகரங்கள்ல போனா மட்டும்தான் ஆசீர்வாதம் கிடையாது. நீங்க நகரத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, இந்த மாதிரி கிராமத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறவர், ஆசீர்வாதம். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குரியதாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. நீங்க எங்க போனாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிறுத்தினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு நம்மளை பார்த்து நிறைய பேர், சில நேரம் இந்த இந்த சூழ்நிலையில் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆமா கஷ்டத்துல இருக்கேன், இல்லாட்டி பிரச்சனையில இருக்கேன், இல்லாட்டி இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இல்ல காசே இல்ல, இல்ல சாப்பாடுக்கு இல்ல, இதெல்லாம் சொல்றது கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு யாராச்சும் எப்பயாச்சும் கேட்டாங்க அப்படின்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லப்படும் பொழுது நிறைய பேர் சொல்ல, அதை நான் கேட்கல, உங்க உணர்வு எப்படி இருக்கு, எவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்க, அதை தான் அவங்க என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் விசுவாசிக்கிற நேரத்துல கர்த்தர் அந்த விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு நம்ம வேதத்தின் படி வாழ்றதுல, இன்னைக்கு நம்ம யாராச்சும் நீங்க எப்படி இருக்கீங்க, எவ்வளோ பிரச்சனைனா நம்ம பிரச்சனையை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். கத்தர் இப்படிதான் நமக்கு ஒரு உதவியாளர் அனுப்பினார், ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம் நம்ம. நோ, கத்தர் உங்களுக்கு வந்து அற்புதங்களை செய்வதற்காக அவர் வரல, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய திட்டமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அதே அதிகாரத்துல 4 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆட்டு மந்தைகளும் ஆகிய மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்று உங்களுக்கு உங்களுக்குரிய காரியம், உங்களுக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, உங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய கர்ப்பத்தின் கனி, உங்களுடைய நிலத்தின் கனி, உன் மாடுகளின் பெருக்கம், ஆடுகளின் பெருக்கம், இது எல்லாவற்றையும், நீங்க எது எல்லாம் உங்களோடு இணைச்சு வச்சிருக்கிறீங்களோ, இது எல்லாமே என்ன செய்யப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. இன்னைக்கு நீங்க எது செய்யறீங்களோ, நீங்க ஒரு தொழில் செய்யறீங்களா, கர்த்தர் உங்க, நீங்க அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் வருகிற ஒரு விஷயம் இல்ல, கர்த்தர் நீங்க இருக்கிறதுனால அந்த இடத்தை என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார், அந்த இடத்துல பெருக்கங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. நீங்க வந்து ஒரு விவசாயம் செய்றீங்களா, உங்கள் மூலமாக அந்த விவசாயம் என்ன செய்யும், பெருக ஆரம்பிக்கும், அந்த கனிகள் பெருக ஆரம்பிக்கும், அந்த நிலத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அனைத்தும் பெருக ஆரம்பிக்கும். எங்க கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறதோ அந்த இடத்துல பெருக்கங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், உண்டாக்கும். நீங்க எங்கெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறீங்களோ அங்கே ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறது. உபாகமம் 7:13 உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பத்தின் கனியையும் நிலத்தின் கனியையும் உன் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும்
உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். இப்போ இன்னைக்கு நிறைய நேரத்தில் இந்த இந்த ஆசீர்வாதங்களை நம்ம தெரியாததுனால நம்ம நிறைய நேரத்தில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு என்ன செய்கிறோம், காணப்படுறோம். இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகள் இல்லாமல் நிறைய குடும்பங்களில் நிறைய பேர் கஷ்டப்படுவதை பார்க்குறோம். நிறையா இந்த மாதிரி ஃபார்ம் செய்கிற இடத்துல பெருக்கங்கள் இல்லாமல் நிறைய பேர் சஃபர் பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஏன் இன்னும் புரியலை? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுல இந்த வார்த்தைகளை எடுத்து அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. இன்னைக்கு என்ன என்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, என்ன என்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் காணப்படுகிறதோ, அவைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறார். ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையின் மூலமாக, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மூலமாக கர்த்தர் இருக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னது இக்கரைக்கு அக்கறை தான் என்னது பச்சைன்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு அக்கறை எப்பவுமே பச்சை கிடையாது, அவங்க இருக்கிற இடமே பச்சையாக தான் என்ன செய்யும் இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தர் நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் முழுமையாக வைக்கிறவராக என்ன செய்கிறார், காணப்படுகிறார். உபாகம் 28 மறுபடியும் திருப்பிக் கொள்வோம். 4 வசனம், உன் கூடையும் உன் மாய் பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இது எதை காட்டுதுன்னா, உங்களுடைய உணவு, உங்களுக்கு தேவையான வீட்டில் தேவையான அனைத்தும் என்ன செய்யப்பட்டிருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் என்ன செய்யப்பட்டிருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நிறைய பேர் பாருங்க, வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்ற நேரம் எப்படி வருவாங்க, நல்லா நிறைய காசோட வரணும். போகிற நேரம் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னா, நீங்கள் வர்ற நேரமும் நீங்கள் ஆசீர்வாதம்